ஓம் அகத்தி சாய் நம 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 ஓம் அகத்தி சாய் நம. அன்புள்ள தொன் பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இந்த சங்கம் ஒரு பொது நோக்குள்ள சங்கம். இன்னார் அன்னார் என்று பாகுபாடு இல்லாது துண்டு செய்யக்கூடிய சங்கம். இங்கே கிட்டத்தட்ட 24 ஜாதி மக்கள், எல்லா ஜாதி மக்களும் இருக்கிறார்கள். இதுவே ஒரு பொது நோக்குள்ள சங்கங்களுக்கு எடுத்துக்காட்டு. கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஆக ஜாதி மதம் வித்தியாசம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் ஒரே இடம் ஓங்கார்குடி. இன்னும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆக இந்த நோக்கம் ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு என்பது சமண உலக நடை அறிதல் என்று அர்த்தம். சமநோக்கு அல்லது ஒப்புரவர், சமநோக்கு உலக நடை அறிந்து செயல்படுது. இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு 17/9/1976, கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டது. ஆரம்ப காலத்தில் என்னோடு இருந்த தொண்டர்கள் பல பேர்கள், அது நெருக்கமாக என்னோடு இருந்து தொண்டு செய்தவர்கள் திரு நல்லபிரெட்டியார் அவர்கள், திரு நல்லவாண்ட அவர்கள், ஜெயராம், வெங்கடேசன், கிட்டத்தட்ட 30 தொண்டர்கள். பேர் வரிசைப்படுத்த முடியாது, 30 தொண்டர்கள் இருந்து தொண்டு செய்திருக்கிறோம். இந்த நோக்கம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ குறிப்பிட்டவருக்கோ தொண்டு செய்வதற்காக இந்த சங்கம் ஆரம்பிக்கப்படவில்லை. எல்லா மக்களும் சார்ந்திருந்து உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஆசான் ஞான பண்டிதனாலும் திருமலை தேவனாலும் அகத்தீசனாலும் ஆசி பெற்று அவருடைய ஆசியால் இந்த சங்கம் இயங்கி வருகிறது. அவர்கள் மேலும் நடத்துகிறார்கள், நானும் அதில் தொண்டு செய்கிறேன். அன்பன் மூர் செலிபிரிட்டியாரும் இரவு பகல் பாரா தொண்டு செய்திருக்கிறார் ஞானிகள் மகிழும்படி. அவர் நீடு வாழ வேண்டும் வாழ்த்துகிறோம், அவர் குடும்பத்தார்கள் நீடு வாழ விட்டு. இந்த சங்கம் நன்றி உள்ள சங்கம். தொண்டு செய்து வைத்தால் இந்த ஜென்மத்தின் மட்டுமல்ல, இனி வரும் ஜென்மங்களிலும் துணையாக இருப்பார்கள். இந்த சங்கத்துடைய தப்பி நான் மட்டுமல்ல, எல்லா இந்த சங்கத்தில் இந்த மரபு ஞானிகள் மரபு அவருக்கு தொண்டு செய்தால் அந்த ஜென்மத்தின் பாதுகாப்பாக இருப்பார்கள், அடுத்த ஜென்மத்தின் பாதுகாப்பார்கள், வடுகிட ஜென்மத்தின் துணையாக இருப்பார்கள். ஞானி தொண்டு செய்த மக்கள் தான் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் பெரிய பெரிய கோடீஸ்வரராகவும் இருக்கிறார்கள். ஞானிகள் தொண்டு செய்த மக்கள் தான் வாய்ப்பு தருவார்கள், இல்லைன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காது. இப்போ ஒரு கோடீஸ்வரன் இருக்கிறார் என்றார், வேறு இன்றைக்கு இந்தியாவில் பல கோடீஸ்வரர் இருக்கிறார், அதெல்லாம் ஞானிகள் தொண்டு செய்தால் தான் வாய்ப்பு தருவார்கள். ஒன்று புண்ணிய பலம் இருக்க வேண்டும், எது அருள்பலம் இருக்க வேண்டும். அருள்பலம் உள்ள மக்களுக்கு தான் இரண்டும் கிடைக்கும், செல்வமும் இருக்கும், உயர்ந்த பதவியும் இருக்கும். இந்த உயர்ந்த பதவியும் செல்வம் இருந்தால் அது ஞானிக்கு தொண்டு செய்த மக்கள் தான், வேற யாரும் இருக்க முடியாது, அருள் செய்ய மாட்டார்கள். அவர் என்ன செய்கிறார்கள் ஞானிகள், இப்போ இது நாமெல்லாம் தொண்டு செய்கிறோம், நானும் மற்ற அன்பர்களும் தொண்டு செய்கிறார்கள். நோக்கம் மைய கருத்து பசியாற்றுவித்தல். அடுத்து உண்மை ஆன்மீகம். அன்பர் மாதம் சொன்னது உண்மை ஆன்மீகம். உண்மை ஆன்மீகம் எது, நம்மை அழைத்தால் அக்கனையுமே அஞ்சேல் மகனே என்று அருள் செய்யக்கூடிய ஞானிகளை வணங்குவதுதான் உண்மை ஆன்மீகம். இறந்தவர்கள் அது சிறு தெய்வங்களை நாம் போற்றுவதில்லை, புகழ்வதில்லை, பூஜிப்பதும் இல்லை. எக்காலத்திலும் அழியாத மக்கள் ஞானிகள்லாம். இருந்தேன் காயத்தை எண்ணிலு கூடி, இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தே அப்படின்னார். இருந்தேன் காயத்தை எண்ணிலு கூடி, பல கோடி ஆண்டுகள் கோடான கோடி யுகங்கள் வாழக்கூடிய மக்கள் ஞானிகள். திருமுடர், காலாங்கி, போகர், கரூர் முனிவர் எல்லாம் அவர்கள்தான் இந்த உலகத்தை நடத்துவார்கள், இனி நடத்தப் போவதும் அவர்களே. அவரை நம்பி பூஜை செய்த மக்கள் தான் பிறவி பணியை ஒழிக்க முடியும். ஏனால் அவர்களும் பிறவி பணியை ஒழித்தவர்கள். பிறவி பணிக்கு காரணமாக இருப்பது எது, காமம். அதை வென்றவர்கள் ஞானிகள். பிறவியை உண்டு கொள்வது எது, பசி. அதை வென்றவர்கள் ஞானிகள். மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமாக இருப்பது எது, கவம். அந்த கவத்தை வென்றவர்கள் ஞானிகள்.
மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமாக இருப்பது எது? முதுமை. அது வென்றவர்கள் ஞானிகள். ஆகவே இயற்கை வென்றவர்கள் ஞானிகள், அவளை வணங்குவதுதான் உண்மையான ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய சங்கம் இது. ஆகவே எல்லோரும் கூட்டு முயற்சி, பல பேர் சேர்ந்து பாடுபடுகிறோம். எதற்கு பாடுபடுகிறோம்? இந்த சங்கம் எதற்கு பாடுபடுகிறது என்றால், ஒரு குறிப்பிட்ட நபர் வளர்ச்சிக்காகவோ குறிப்பிட்ட நபர் உயர்த்துவதற்காக இந்த சங்கம் இல்லை. இந்த சங்கம் எல்லா மக்களையும் நன்மையை அடிப்படையாக கொண்டது தான். அதில் இப்போ உயர்ந்த தொண்டர்கள், பல தொண்டர்கள் தொண்டு செய்கிறார்கள். அதே நானும் என்னால் முடிந்ததை தொண்டு செய்கிறேன். என் தொண்டை ஆசான் ஏற்றுக்கொண்டானோ இல்லை எனக்கு தெரியாது. ஆகவே இப்போ வந்து இன்று ஔவையார் ஆகவல், அவர் முதுபெரும் ஞானி. ஔவையார் என்று சொன்னாலே அது ஆகும் மிகப்பெரிய ஆற்று, அது கீழே இல்லை. ஔவையார் கவியில் ஒரே ஒரு கவி மட்டும் சொல்கிறேன், மயிர் மனையிற் பாதி மனத்தறி உண்டேல் அயற்புண்டும் காதிநிலை. ஔவையாருடைய அணுகுண்டு ஹைட்ரஜன் குண்டுனா மயிர் மனையிற் பாதி அறிவு எப்படி இருக்கணும்னு கேட்டான். மயிர் மயிர்ன்றது ரோமம் இருக்கு இல்லையா, அது கூறு மிக ஊசியை விட அதிகமான கூர்மை உள்ளது, அதில் பாதி இருக்கணும்னார். என்னையா இது மிகப்பெரிய ஒரு வார்த்தை. இது அறிவு எப்படி இருக்கணும்? ஞானிகள் ஒருவன் ஞானியாக வேண்டும், பிறவி துன்பத்தை ஒழிக்க வேண்டும், பசி ஒழிக்க வேண்டும், காமத்தை ஒழிக்க வேண்டும், நரதரிமைப்பை ஒழிக்க வேண்டும், கபத்தை ஒழிக்க வேண்டும், ஜாதியை ஒழிக்க வேண்டும், சிறந்த பண்பாளனாக இருக்க வேண்டும், என்ன வேணும்னா இத்தனையும் சாதாரண விஷயம். காமத்தை ஒழிக்க வேண்டும், பசி ஒழிக்க வேண்டும், நரதரிமைப்பு ஒழிக்க வேண்டும், கபத்தை ஒழிக்க வேண்டும், பிறவி பணியை ஒழிக்க வேண்டும். இதுக்கு என்ன வேணும்னா அறிவு ரொம்ப கூர்மையாக இருக்குண்ணா. அப்படி கூர்மையாக இருக்குன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஊசி மனை போன்றிருக்குண்ணா இல்லை, மயிர் மனையிற் பாதி. அவ்வளோ நுட்பமான விஷயம் இது இருக்குது. அது அப்படி நுட்பமான அறிவு கொண்டு தான் இதை இந்த துறையை வெல்ல முடியும். இல்லை என்னால் உள்ள அப்படி கரடுமோட அறிவு கொண்டு இது போக முடியாது. அவ்வளோ நுட்பமான அறிவு. ஞானிகள் அத்தனை பேரும் அப்படி தான் இருக்கிறார். ஞானிகள் அத்தனை பேரும் மிக நுண்ணிய நுட்பமான அறிவு, நுண்ணிய நுட்பமான அறிவு கொண்டு துணை கொண்டு தான் ஞானியாக முடியும். சரியா? நுட்பமான அறிவு நம்மிடம் இல்லை, நம்ம என்ன செய்வது? நம்ம கல்வி கெட்டவில்லை, படிக்கிறோம், புரியவில்லை, புரிந்தாலும் கடைபிடிக்க முடியவில்லை, என்ன செய்யறது? யாரு நுட்பமான அறிவு கொண்டு அதிநுட்பம், நுட்பத்தில் நுட்பம், அதிநுட்பம், அதிநுட்பம், அதிநுட்பம் உள்ள ஞானிகளை வணங்கிதான் இந்த துறையில் வெற்றி காண முடியும். ஆகவே ஞானிகளை வணங்குவதுதான், வணங்கினால் நுட்பமான அறிவு தானே வரும், உணர்த்தப்படும். இது உணர்த்தப்படக்கூடிய ஒன்று, சொல்லி வராது, சொல்லி தெரியாது. இப்போ அகத்தீசனை வணங்குகிறார், அகத்தீசன் நந்தீசனை வணங்க இப்படி தான் இருக்கு உலகம். ஏன் பசி வந்தது? ஏன் காமம் வந்தது? ஏன் கோபம் வந்தது? ஏன் முதுமை வந்தது? என்ன காரணம்? ஏன் தூக்கம் வந்தது? நாம தூங்குகிறோமா? ஏன் தூக்கம் என்றது ஏன் வைத்தான் கடவுள்? ஏன் இரவுகள் வைத்திருக்கிறான்? ஏன் பெண்ணை வைத்திருக்கிறான்? ஏன் ஆணை வைத்திருக்கிறான்? இருவருக்கும் ஏன் காமம் வந்தது? எப்படி கரு தெரித்தது? என்ன காரணம்? இப்படி செடி குடி மரங்கள் எல்லாம் இப்படி பல்வேறு உயிரினங்கள் எப்படி தோன்றியது? இதுக்கு என்ன காரணம்? ஊர்ந்து செல்லக்கூடிய உயிர்கள், பறந்து செல்கின்ற பறவை இனங்கள், நீர்வாழ் ஜந்து, கால்நடைகள், கடியன மிருகங்கள், மென்மையான மிருகங்கள், இப்படி பல்வேறு கோணங்களில் உயிரினங்கள் ஏன் படைத்தான்? சிறிய உயிர் முதல் பெரிய உயிர்களும் படைத்திருக்கிறான். யானை முதல் எறும்பு முதல் யானை வரை படைத்திருக்கிறான். இத்தனையும் படைத்திருக்கிறான், எந்த சக்தியால் தோன்றியிருக்குது? இத்தனை உயிர்களுக்கு எப்படி பசி வந்தது? எப்படி காமம் வந்தது? ஏன் செத்தது? ஏன் சாகுன்றது? எந்த உயிரும் சாக விரும்புகிறதா? சாக விரும்புவதில்லை. எந்த உயிர் பிறக்கத்தான் விரும்புகிறதா? அதுவும் இல்லை. யார் எந்த உயிரும் பிறக்க விரும்புவதில்லை, சாக விரும்புவதில்லை. ஒரு சக்தி இயங்கிக்கிட்டு இருக்கு, இந்த சக்தி உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. இதை அறிவது தான் நுட்பமான அறிவு. இதை பற்றி அறிந்தவர்கள் ஞானிகள். அவரை பூஜை செய்கிறோம். பூஜை செய்யத்தான் இத்தனையும் தெரிந்து கொள்ளலாம். பசி வந்தது, காமம் வந்ததுன்னா தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டால் போதுமா? அது வெல்லணுமல்லவா? பட்டிகளாக செத்து விடுவான். உணவு கொடுத்தால் காமம் வரும். உணவு தர தர என்ன செய்யும்? பரிணாம உணர்ச்சி வினாடி மாற்றம் அடையும், முதுமை வரும், செத்து போவான். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது பசி பட்டி கிடப்பதா? இல்லை. உணவு சாப்பிடுவதா? இல்லை. என்னைய பட்டி கிடக்க சொல்கிறாயா? அதை சாப்பிட சொல்கிறாயா? பட்டிகள்லாம் செத்து விடுவாய், உணவு தந்தால் காமம் வரும், நரதனி மூப்பு வரும். இப்படி இது என்ன உபாயம் தான்? இதுதான் ரகசியம். இதுதான் மயிர் மனையிற் பாதி மனத்தறி உண்டில் அயற்புண்டு ஆதி நிலையம் தான்.
இப்படி இப்படிப்பட்ட ரகசியத்தை ஔவையார் சொல்லிட்டு போறார். உடம்பினால் பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பில் உத்தமனை காணினார். அப்போ உடம்புல உத்தமனை காணுவது தான் உண்மையான அறிவு. அந்த உத்தமன் எப்படி இருக்கின்றான்? இன்னொரு உத்தமனை பூஜை செய்தாலன்றி உத்தமன் உடம்புக்குள்ளே இருக்கமா, உள்ளத்தில் இருக்க மாட்டான். அப்போ நம்ம வணங்குகிற ஔவையாரும் காரைக்கல் அம்மையாரும் திருமூலரும் இப்போன்ற பெரிய மகான்கள்லாம் உத்தமர்கள். எந்த காரியங்கள் உத்தமர்கள்? உயர்ந்த எண்ணம், பந்தபாசமற்ற எண்ணம், உயர்ந்த பரந்த நோக்கம். அந்த உயர்ந்த எண்ணம் இருப்பதால் உத்தமர்கள். அந்த உயர்ந்த எண்ணம் எப்படி வந்தது? பயிற்சினால் வந்ததா? அது படிப்பால் வந்ததா? அது சான்றோல் தொடர்பால்? அந்த உயர்ந்த எண்ணம் படிப்பால் மட்டும், படிப்பு வேண்டும், ஆனால் பெரியோர் நட்பு இல்லாமல் ஒருவனுக்கு உயர்ந்த எண்ணம் வராது. ஏன் வராது என்றால், பூஜை செய்ய பூஜை செய்தான் பொருளாதாரம் என்பது பணம் என்பது பிரச்சனை தீர்க்கும் கருவிதான் என்று நினைப்பான். அது மேல் மயங்க மாட்டார்கள். அடுத்தது மற்ற குணக்கேடுகள், ஏன் சினம் வந்தது, பொறாமை உணர்ச்சி ஏன் வந்தது, ஜாதி வெறி வந்தது, இது போன்ற குணக்கேடுகள் ஏன் வந்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஞானிகள் ஆசி இருந்தால்தான் ஒவ்வொன்றாக வீழ்ந்து போகும். ஞானிகள் பூஜை செய்கிறான், என்ன வீழ்ந்ததுன்னா, எது 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 எந்த தீய சக்தி விழுந்தது? ஞானிகளை பூஜை செய்கிறோம், எது விழுந்ததுன்னா, முதல் பசி விழுந்ததுதான், பசி ஒழுங்கி போகும். அதுக்கப்புறம் காம விழுந்து போகும், பகைவன் நமக்கு. இப்போ பசி தாய் நமக்கு, பசி நமக்கு தாய், அவள் எப்படி விழுந்து போவாள்? அவளுக்கு உணவு கொடுத்தானே நம்ம உடம்பை காப்பாற்றுவாள். பசி விழுந்து போகும், பசி அற்று போவான். மிகப்பெரிய பகையன் வல்ல காமம், அவனும் எரிந்து போவாள். அடுத்து கோபம், அவன் மிகப்பெரிய பகைவன், பாவியாக்கி விடுவான். அவனு நம்ம விட்டு போயிட்டான். யார் ஆசியால்? ஆசான் அகத்தீசன் ஆசியால் வீழ்ந்து விட்டான். கோபம் சினம் நம்மை விட அங்கே வஞ்சிக்கக்கூடிய சினம் கோபம் நம்மை அதை வஞ்சித்து விட்டோம், நம்மை விட்டு போய்விட்டது. யார் ஆசியால் காமம் நீங்கியது? யார் ஆசியால் கோபம் தீர்ந்தது? யார் ஆசியால் பசி தீர்ந்தது? யார் ஆசியால் பொறாமை நீங்கியது? அவன் பொறாமையற்றவன், பொறாமை என்ற குணக்கெடு வீழ்ந்தது. ஜாதி விரைவு என்ற கொடை வீழ்ந்தது. அவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம் வீழ்ந்தது. அப்போ வித்தியாசங்கள் குணக்கேடுகள் எல்லாம் ஒன்றொன்றாக வீழ்ந்து விட்டது. இப்போது உயர்ந்தவன், குணக்கேடு இருக்கும் வரையில் உயர்ந்தவன் சொல்ல முடியாது, உத்தமன் என்று சொல்ல முடியாது. ஆக இப்போ இது போன்ற உத்தமன்களை, உத்தமர்கள் ஞானிகள் புண்ணியவான்கள் உயர்ந்த மக்கள், அவர்களை பூஜை செய்ய வேண்டும் என்பது தான் உண்மை ஆன்மீகம். ஏன் பூஜை செய்ய வேண்டும்? சரி, இதெல்லாம் இருக்க குணக்கேடு இருக்கட்டும், நோய் இல்லாது இருக்கணும்லவா? ஏயா பூஜை செய்யணும்னா நோய் இல்லாது இருக்கணும். நீ ஞானியாவது பிறகு பேசிக்கலாம். மயிர் முறையில் பாதி மனத்தறி இருக்கட்டும், நுட்பமான அறிவு வேண்டாம் ஐயா, நோய் இல்லாது இருக்க வேணுமில்ல, அதற்கு தான் தலைவனை பூஜை செய்கிறோம். சரி, நோய் இல்லாது இருக்கு, வறுமை இல்லாது இருக்கணும்லவா? அதுக்கு தான் ஞானிகளை பூஜை செய்கிறோம். சரி, வறுமை இல்லையா, குணக்கேட்டு இருக்குல்லவா, அது நீங்க வேணுமில்ல, அதுக்கு தான் ஞானிகளை பூஜை செய்கிறோம். ஆக ஞானிகள் பூஜை செய்ய குணக்கேடுகள் வீழ்ந்து விட்டது, நெசிந்து விட்டது. அதை சொல்லுவதுதான் இந்த அகத்திய சன்மாசங்கம். அதுக்கு என்ன கொனை வேண்டும்? ஒப்புரவு அறிதல் வேண்டும். ஒப்புரவு என்பது உயர்ந்த நோக்கம், ஒரு பொது நோக்கு வேண்டும் என்றான் இந்த சங்கம். அதுதான் நானும் பாடுபடுகிறேன். என்னை சேர்ந்த அன்பரும் தொண்டர்கள் தொண்டு செய்கிறார்கள். இப்போ வள்ளுவன் சொல்லுவான், மனிதனாக பிறந்தால் உலகநடை அறிந்து அவன் தொண்டு செய்ய வேணும்னா. இப்போ இந்த சங்கத்துக்கு பொருள் நிறையா வந்தது. அந்த பொருளை என்ன செய்தோம்? திருவள் துணை கொண்டு, அன்பர்கள் துணை கொண்டு, திருள் துணையும் அன்பர் துணை கொண்டு அந்த பொருளை வந்த நமக்கு ஆசான் கொடுத்த பொருளை ஏழை எளிய மக்களுக்கு, இன்னார் அன்னார் என்று பாகுபாடு இல்லாது ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றினோம். அது தலைவன் கொடுத்த பொருள். அந்த பொருளை இருக பற்றி கொள்ளாமல் இருப்பதுக்கு யார் ஆசி வேண்டும்? திருவள் துணை இல்லாமல் அந்த குணப்பண்பு வரான். ஆகவே எல்லா மக்களும் பசியாற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை கொண்டதுதான் இந்த சங்கம். இந்த சங்கம் என்ன எதிர்பார்க்குது இந்த சமுதாயத்தில்? இந்த சங்கம் தன்னை தொண்டு செய்கிறது, தேர்தல் நின்று வெற்றி பெறுவதா? அதுக்காக அந்த சங்கம் இல்லை. தேர்தல் நின்று வெற்றி பெற்று பதவி பெறுவதற்காக இந்த சங்கம் இல்லை. செய்கிறோம். இப்போ மழை என்ன செய்யுது? மழை பெய்யுது. அந்த மக்கள் என்ன நன்மை செய்கிறாங்க? எதையும் எதிர்பார்க்காமல் செய்வது தான் உப்பரவு. அதான் உலகநடை, அதான் உயர்ந்த எண்ணம். வள்ளுவன் சொல்லுவான், கைமாறு வேண்டாம். அந்த உயர்ந்த மக்களுடைய செயல் எப்படி இருக்குன்னா, மழை எப்படியோ, மழை பெய்யுது தொடர்ந்து, உலகம் உயிர் உலகம் செழிக்கும் பொருட்டு
எல்லா உயிர்களும் நல்ல நன்மை அடையும் பொருட்டு, நலம் பெறுவதற்காக, உலகம் செழிப்பதற்காக எல்லா ஜீவராசிகளும் ஊர்வன, கடப்பன, நடப்பன, பரப்பன, நீர்வாழ்ச்சந்து எல்லா ஜீவராசிகளும் வாழ்வதற்கு மழை பெய்யும், உலகமெங்கும் மழை பெய்யும். இந்த மழை பெய்தால் இந்த உலகத்துக்கு அது எதை எதிர்பார்க்குதா? நேற்று மழை பெய்தேன், எனக்கு காப்பி கொடு, டீ குண்டு கேட்டதா? கேட்காது. அது பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும், மிகுதியாக பெய்யும் குறையும் செய்துக்கிட்டே இருக்கும். அது அவர் வள்ளுவன் சொல்கிறான், இப்படி இருக்க வேண்டும், நீ இந்த மக்களிடம் எதிர் எதிர்பார்க்காதே. நான் உனக்கு அருள் தந்தேன், பொருள் தந்தேன். இந்த இந்த அருளும் பொருளும் தந்தது நாட்டு மக்கள் நன்மை செய்வதற்கு தான் உங்களுக்கு தந்திருப்பேனே தவிர இதற்காக அது இந்த பயனை கருதி அல்ல. பயனை கருதி செய்யக்கூடாது. மழை போது போன்றுனா கை மாறி வேண்டாம், கடப்பாடு மாறி மாட்டி என்னாற்றும் கொள்ளோ உலகண்ணா. மழை போன்று செய்து கொண்டே போக வேண்டுமே தவிர பெரிய பயன் எதிர்பார்ப்பதல்ல. எதிர்பார்த்து செய்வது உலக நடை அல்ல, அது ஒப்புறம் வல்லன்னு சொல்லலாம், வள்ளுவன் சொல்லுவோம். அப்போ இந்த சங்கம் அதான் செய்கிறது. இந்த சங்கம் நோக்கம் ஒப்புறவு. இன்னும் பல கருத்துக்கள் உள்ளது. ஏன் அறிவிக்கப்பட்ட சொல்கிறேன், ஒப்புறவு இன்னொரு பண்பு இருக்குது. ஒரு தேர்தல் இந்த ஒரு 10வது வாரில் ஒரு 3 பேர் நிற்கிறான், 3 பேர் இருக்கிறார்கள் கவுன்சிலராக. அதை ஒரு ஆள் ஜெயிப்பார், 3 பேர் ஜெயிக்க முடியாது. 3 பேர் ஒரு ஆள் ஜெயிக்கும் போது என்ன செய்கிறார்? அவர் கவுன்சிலராகிறார், நம்பராகிறார். அந்த தன்னை எதிர்த்து நின்றவர்கள் இருப்பார்கள், அவர்கள் தன் ஒரு சொந்த பிரச்சனையாக வருவார்கள். வரும்போது அந்த அதை முன்னே செஞ்சது, முன்னே அவர் எதிர்த்து நின்றதை பற்றியோ, அவர் எதிர்த்து வேலை செஞ்சு பற்றியோ சிந்திக்கக்கூடாது. அவர் பிரச்சனை தீர்ப்பது அது ஒரு ஒப்புறவு. இப்போ எம்எல்ஏ இருக்கிறார், ஒரு 4-5 கிராமத்தில் ஓட்டே போட மாட்டான், தனக்கு ஜெயிச்சிருக்கிறார். அந்த 4-5 கிராமத்தை புறக்கணிக்கக்கூடாது. அந்த பகுதி மக்களுக்கு முதலில் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். எவன் நம்மை தன்னை இருக்கின்றானோ அவனுக்கு நன்மை செய்யவனுக்கு நினைப்பு எதுவோ அது ஒப்புறவு. இது ஒரு பண்பு. ஆக ஒரு குடும்பத்தில் குடும்பம் என்ன செய்வார்கள்? ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை சம்பாதிக்கும், சம்பாதிக்காமல் இருக்கும், தாய் தந்தை எல்லோரும் அனுசரித்துருவார். அது குடும்ப பாசம், குடும்ப ஒப்புறவு. இது இந்த சங்கம் அப்படி இல்லை. ஒப்புறவு என்பது ஜாதி மதம் கருதாது தன்னை அர்ப்பணிப்பது எதுவோ அதான் ஒப்புறவு. இந்த சங்கம் வளர வேண்டும், வளர வேண்டும், அன்பர்கள் தொண்டு செய்ய வேண்டும். அன்பர்கள் கூட்டு முயற்சி தான் இது. அதில் நான் பாடுபடுகிறேன், இந்த தத்துவத்தை பரப்புவதற்காக நான் பாடுபடுகிறேன். ஆக இந்த ஒப்புறவான அந்த உயர்ந்த எண்ணம், இந்த உயர்ந்த எண்ணத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த சங்கம் வளர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஆக அடுத்த பாடல் என்ன செய்வான்? கைமாறுக்கிறதாவது தொண்டு செய்வது. மழை என்ன செய்வ, மழை பெய்கின்ற மழை இந்த உலகத்தில் எது கைமாறு பெறாது போல தொண்டு செய்வோம்னு சொல்லுவோம். அடுத்த சுருக்கமாக சொல்கிறோம். அடுத்தது இன்னொரு இடத்த சொல்வான், தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டுன்னா. தக்கார்க்கு தாளாட்டி தந்த பொருள், தாளாற்றி வந்த பொருள் இல்லை. அதில் ஒரு நுட்பம் இருக்குது. இப்போ ஒருத்தன் தவன் செய்கிறான், ஒரு தவன் செய்கிறான். யாரை குறித்து தவன் செய்கிறான்? பெரியோர்கள் குறித்து தவன் செய்கிறான். நோக்கம், இப்போ நீ என்னக்கு தவன் செய்கிறன்னா, கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும், என்னோடு சார்ந்து தொண்டு செய்கிறார் அல்லவா? கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு தொண்டு செய்ய கடவுள் தந்திருக்கிறான் பொருள். அந்த பொருளை கூட்டு முயற்சி, பல பேர் சேர்ந்து தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். அவன் சொல்றான் வள்ளுவன், அவர்களுக்கு குறை தீர்க்க வேண்டும். யார் நமக்கு தொண்டு செய்கிறார்களோ சார்ந்திருந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட பொருளை நமக்கு சார்ந்திருந்து தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பதுதான் பண்புன்னு சொல்லுவான். தாளாற்றி தந்த தாள்னா முயற்சி, தவ முயற்சியால் வந்த பொருள். இப்போ ஆசான் ஞானிகளை நான் பூஜை செய்கிறேன், இந்த தொண்டரும் பூஜை செய்கிறார்கள். எல்லா தொண்டரும் சேர்த்து தான் கடவுள் பொருள் தருகிறான். அதை தக்கவர்களுக்கு சார்ந்திருந்து தொண்டு செய்கிற மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும். இது வள்ளுவன் கருத்து, என் அறிவிக்கப்பட்ட சொல்கிறேன். தாளாற்றி தந்த பொருளெல்லாம், தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருள். வேளாண்மை என்பது உதவி செய்தும் பொருட்டு. பண்புள்ள மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் நல்லபடி இருந்தால்தான் அறப்பணி செய்ய முடியும், இல்லைன்றால் செய்ய முடியாது. பண்புள்ள மக்களுக்கு துன்பத்தை தீர்க்க வேண்டும். அதை ஆசான் ஆசியால் செய்ய இந்த சங்கம் நன்றி உணர்வுள்ள சங்கம். ஆரம்ப காலத்திலிருந்து யாரார் நமக்கு தொண்டு செய்தார்களோ அவர்கள் மீது கவனமாக இருப்பேன் நான். நான் மட்டும் இல்லை, இந்த துறையை அப்படி தான் இருப்பார், ஞானிகள் இருப்பார்கள். யாரார் இந்த சங்கத்துக்கு தொண்டு செய்கிறார்களோ, இந்த சங்கம் ஆசான் அகத்தீசனுக்கு தொண்டு செய்து வருகிறது. ஆசான் அகத்தீசன் ஏன் தொண்டு செய்யறான்? தத்துவ மக்களுக்கு சிறிது வழிபாட்டில் ஈடுபட்டு தடுமாறுகின்ற மக்களுக்கு வழிகாட்டுதல் அகத்தீசனுக்கு தொண்டு செய்கிறோம். அகத்தீசனுக்கு தொண்டு செய்கிற மக்களுக்கு நாம் நன்றி உணர்வு இருந்து அவர்களுக்கு வேண்டிய செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அவர்களுடைய ஆசி பெற வேண்டும் என்பதற்காக இப்போ ஞானிகளை நாம் தொண்டு செய்ய ராமலிங்க சாமி இருக்கிறார்.
இப்போ ராமலிங்க சாமியை பெருமை பெரியவர்களே பெரியோர்கள் அவர்னு சொல்லிட்டு வரும். ஏன் அவங்களாம் பெரியவங்க, அவங்கள பூஜை செய்ய வைக்கணும், சமுதாயத்தில் சொல்லணும். அப்போ ஞானிகளுக்கு சொன்னால் அதே சமயத்தில் இப்போ தன்னை சார்ந்த மக்களுக்கும் சாதகமாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவன் கருத்து. இந்த சங்கத்தோட நோக்கம் என்ன? இந்த சங்கத்தை யார் வேணாலும் வரலாம், சாப்பிடலாம், தடை இல்லை. இந்த ஜாதி அந்த ஜாதின்னு இல்லை, எல்லாருக்கும் பயன்படும் இந்த சங்கம். அந்த சங்கம் இந்த பண்பு யார் தந்தது? ஆசான் வள்ளுவன் தந்திருக்கிறான், திருமலை தேவன் கொடுத்துருக்கிறார். இந்த சங்கம் எல்லா மக்களுக்கும் பயன்படும். அவன் வல்ல இன்னொரு இடத்த சொல்லுவான், ஊருணி நீ நிறைந்தற்றே அவனா, ஊருணி நீ நிறைந்தற்று அது பண்பு சொல்லுவான். ஒரு பொது கேணி, ஒரு 200-300 அடிக்கு பெரிய கேணி விட்டுறான், அது தண்ணி இது மழைகால தண்ணி தேங்கும், மழையில்லாத ஊற்று நீர் வரும், ஊருணி நீர் நிறைந்தற்றேன்னா. பெரும் மழை பெய்தா, நல்ல மழை பெய்தா தண்ணி அந்த கேணியில் அந்த குளத்தில் ஊறும். பொது குளத்துன்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம், பொது குளத்து ஊரிய நீர் போன்று. பொது குளத்து ஊரிய நீர் ஒரு தனி நபருக்கு சொந்தமில்லை, தனி கேணி என்பது தனியனுக்கு சொந்தமாக இருக்கலாம். பொது குளத்துக்கு ஊரிய நீர் இது எல்லோருக்கும் பயன்படுவது போல் உயர்ந்த பண்புள்ள மக்கள், இந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் உயர்ந்த பண்புள்ள மக்கள், ஊரு நீ நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறி வாழ்ந்திருந்தான். இந்த இங்கே வந்துள்ள செல்வம் பொது குளத்து ஊரிய நீர் போன்று எல்லோருக்கும் பயன்படும் சொல்கிறான். இப்போ அந்த இதுக்கு இந்த அறிவு எப்போ வரும்? நமக்கு வந்த பொருளை நாமே நம்ம இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும் நினைப்பு இருக்காது. இந்த தொழிலாளர்கள் மக்கள் யாருக்கும் இருக்காது, பொருளாதாரத்துக்கு மயங்க மாட்டார்கள். ஏன்னா கடவுள் நீர் கொடுத்தா நாளைக்கு கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கும். பொதுக்குளத்து உரிய நீர் போன்று எல்லோருக்கும் பயன்படக்கூட வேண்டும் வள்ளுவன் பண்ணி விரும்புகிறான். பொதுக்குளத்தையோ பொதுக்குளத்து உரிய நீர் யாருக்கு யார் வேணாலும் அந்த குளத்தில் இந்த துறை தெப்பு குளம் இருக்குது, அது நிரம்ப நிரப்பப்பட்ட தண்ணீர் யார் வேணாலும் பயன்படுத்தலாம், கட்டுப்பாடு இல்லை. அது போட்டு இருக்க வேண்டும், ஒப்படவாளியனுடைய பண்பு அப்படி இருக்க வேண்டும் சொல்லுவான். இன்னொரு இடத்த சொல்லுவான், மருந்தாகி தப்பா மரத்தற்றார் செல்லும் பெருந்தகையான் கண்படின்னான். இந்த சங்கத்தை சேர்ந்தவர் பெருந்தகையா, பெருந்த பெருமை உள்ள மக்கள் இந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள். மருந்தாகி தப்பா மரத்தற்றார் சொல்லுவான்னா, வேப்ப மரம் இருக்குது, ஒரு பொது ஒரு பொதுவான வேப்ப மரம், அதில் பால் வரும், வேப்பம் பால் நல்லா முதிர்ந்த பின் பால் வரும், அந்த பால் உடம்புக்கு நல்லது, அது பாலும் நல்லது, அது வேறு அது கஷாயம் வச்சு கொடுத்தா அது நல்லது, அது விதையும் நல்லது, வேப்பம் விதை, வேப்பம் பட்டை, வேப்பம் வேர், எல்லாம் தலை, வேப்பம் தலை எல்லாமே மருந்துப்படும். மருந்தாகி தப்பா மருந்து எல்லா வகைக்கும் பயன்பட வேண்டும் இந்த சங்கம். எல்லா வகைக்கும் பயன்படும், மருத்துவம் செய்யும், திருமணம் செய்து வைக்கும், கண் சிகிச்சை முகாம் நடத்தும், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை தரும், பசித்தவர்களுக்கு சோறு போடும், தாம் அறிந்த உண்மை சொல்லும், நான்கா வகையில் இந்த தொண்டு இந்த சங்கம் தொண்டு செய்யும். மருந்தாகிதப்பா மரத்தட்டா செல்வம் பெருந்தகையான் கண்படி, பெருமைக்குள்ளே மக்களுக்கு பொருள் சேர்ந்தால் அது எல்லா மக்களுக்கும் பயன்படும், குறிப்பிட்டது மட்டுமே எல்லாம் செய்யும். இன்னும் வருங்காலத்தின் சங்கம் ஏதோ செய்ய காத்துட்டு, அப்படி ஒரு சங்கம் இந்த சங்கம். இப்படி இருக்க வேண்டும் இந்த அறிவு தடை திருவுரு துணை இல்லாமல் வர. இப்போ பொது நோக்கு இல்லாதவனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னு கேட்டான். சரி, இது பண்பு வந்தால் மனிதன் தோன்றினால் ஒரு மரமாவது வைக்க வேண்டும். இது திருமலர் சொல்வார், அட நீ அன்னதானம் செய்யறதுக்கட்டும் தர்மசத்திரம் வைக்கிறதுக்கட்டும் ஏதாவது செய்யட்டும், ஒரு மரமாவது வைத்து, ஒரு பயனுள்ள மரம் வேண்டாம், ஒரு மாமரமோ ஒரு ஏதோ ஒரு மரம் வைத்தா அதில் வந்து பல குருவினங்கள் பறவைனங்கள் வந்து உட்காரும், 10 பேர் நிழலில் உட்காருவோம். ஒரு ஆலமரம், ஒரு அரச மரம் வைத்தா, ஒரு நவமரம் நவல் மரம் வைத்தா அதில் பழம் பழுக்கும், அதில் பருத்துக்கடையில் 4 ஆடு மாடாவது கால்நடையாவது பழுக்கும், சில பறவைனங்களாக இருக்கும். ஒரு மரமாவது வச்சுட்டு போகணும்னா அவ்வளோ பெரிய பண்பு வள்ளுவன் சொல் திருமலைதேவர் சொல்வார். மனிதனாக பிறந்தால் ஒரு மரம் வைக்கணும், மரம் வச்சு அது வளரணும், வளர்ந்தால் நாட்டுக்கு பயன்படும் சொல்லுவான். ஆக இப்படி மனிதனுக்கு தான் இந்த பண்பு ஊட்டு, எந்த ஜீவராசிக்கும் கிடையாது. இப்போ போய் தென்னம்பிள்ளை இருக்குது, தென்னம்பிள்ளை என்ன செய்யும், தண்ணி ஊற்றுவான், அது பிறகு தேங்காய் கொடுக்கும், அது அது தான் அது வேலை. ஆக மனித நாட்டை உணவு செய்ய முடியாது அல்லவா? ஆக இதெல்லாம் வள்ளுவன் பெரியவங்க கருத்து. ஆகவே மனிதனாக பிறந்தவர்களுக்கு தியானம் செய்து பழக வேண்டும். யாரை தியானம் செய்ய வேண்டும்? ஒப்பரவாளன், ஒப்பறிவாரி ஒப்பரவாளன், சமநோக்கு உள்ளவன், வித்தியாசம் இன்ன இன்னார் இன்னார் பாகுபாடு இல்லாத சமநோக்கு உள்ளவனுக்கு, சமநோக்கு உள்ள ஆசானை பூஜை செய்தால்தான் ஒருவனுக்கு குறுகிய எண்ணம் தீரும், பெருந்தன்மை வரும். குறுகிய எண்ணம், அந்த குறுகிய எண்ணத்திலிருந்து விடுபட்டு விரிந்த மனம், நல்ல மனம், உயர்ந்த மனம் வேணுமென்றால் ஞானிகளை பூஜை செய்து விரிந்த மனம், தெளிந்த மனம்,
பண்புள்ளவர்கள், பெருந்தகையாளர்கள், நிறைந்த ஊர்நி நீர் நிறைந்தால் போன்று பெருந்தகையாளர்களை பூஜை செய்தால்தான் இந்த பண்பு வரும். நாமும் தினமும் பூஜை செய்ய வேண்டும், பூஜை செய்து பெருக்குள் ஆட்சி பெற வேண்டும் சொல்லி ஏதோ சில கருத்து சொல்லியிருக்கிறேன். இவர் எடுத்து சொல்லுவான், சாடி பேசுவான், உலக மக்கட்டி சில பேர் உலக நடை அனுசரிக்காது, பிறருக்கு பயன்படாத வாழ்கின்றவனை செத்தவன் வைக்கப்படும் சொல்லுவான். அந்த வைக்கப்படும் என்றது சில வள்ளுவன் திருக்குறள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும், இப்படி ஒரு குறள் இருக்கு. அடுத்தது, உலகத்தார் உண்டென்று இல்லென்பான் வையத்தில் அழகையா வைக்கப்படுமா. இப்போ இதிலே ஒரு அர்த்தம் வைக்கப்படும் ஒரு குறள் இருக்கு, அழகையா வைக்கப்படும். இங்கே ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் வைக்கப்படும்ன்றது, ஒத்ததறிவான் உயிர் ஒத்தது என்பது சமநோக்கு, அது ஒப்புரவுன்னு சொல்லுவான். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றான் செத்தருள் வைக்கப்படுன்னா, இந்த சமநோக்கு இல்லாமல் பெருந்தன்மை இல்லாமல் தயசித்தை இல்லாத மக்கள் செத்தவனுக்கு ஒப்புன்னு சொல்லிட்டான். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் வாழ்கின்றவன் அர்த்தம். ஆறறி உள்ளவன் தரு துன்பத்தை கண்டு உணரக்கூடிய அறிவு இல்லாதவன் செத்தவனுக்கு ஒப்பானவன், அவன் ஜென்மத்தை கடைதேற்ற மாட்டான் என்று சொல்லுவான். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், இதை வாழுகின்றவன் வாழ தகுதி உள்ளவன் பிற துன்பத்தை துடைக்க வேண்டும். வாழ விரும்புகின்றவன் பிற துன்பத்தை தீர்க்க வேண்டும். வேணையா மனைவி துன்பத்தையா தீர்க்கணும், மனைவி முகத்தை பார்த்து ஐயோ ரொம்ப கோபமாக இருக்கா, ரொம்ப சோர்வாக இருக்கிறா, ஏதோ குறை இருக்குதா என்று விசாரித்து என்னம்மா நான் ஏதோ குறை ரகசியமாக சொல்ல எதையும் குற்ற குற்றம் இருந்தால் சொல்லுமா, நான் திருந்திக்கிறேன்னு சொல்லி மனைவியை கேட்குறானவே அவன் ஒத்தறிதா, அவன் தான் ஒத்ததறிவான். மனைவியை கேட்கணும், என்ன என்னை நம்பி வந்திய, எதனை தவறு இருக்கோ, எனக்கு புரியல, என் அறிவுக்கு இடைபடலை, உன் துன்பத்தை நான் உணர முடியல, ஏது காலையிலேருந்து சோர்வாக இருக்கிறேன், என்னம்மா காரணம், நீ சொன்னால் புரிஞ்சிக்கிறேன், திருந்திக் கொள்வேன்னு எவன் கேட்டானா அவன் ஒத்ததறிவான். அடுத்து தாய் தந்தை இருக்கிறார்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், இந்த அளவுக்கு நம்ம வாழ்வதற்கு காரணமானவர்கள், நம்ம மலைத்தளத்தை அள்ளிய தாய், நமக்கு கல்வி தந்த தந்தை, நாம் இந்த அளவுக்கு வாழ்வதற்கு காரணமான தாய் தந்தை துன்பப்பட்டால் அப்பா அம்மா என்ன காரணம்மா எதுன்னு சொன்னாங்க, இருந்தால் குறைந்த சொல்லம்மா ஐயா சொல்லப்பா என்று சொல்லி அவரிடம் குற்றையிருந்தால் மன்னித்துக்கொள் என்று மனமகிழ பேச கற்றுக்கொண்டவன் ஒத்த தெரிந்தவன். சகோதரன் இருக்கிறான், இன்னொரு வேலைக்காரன் இருக்கிறான், வேலை செய்கிறவர்கள் காலையில் வந்திருப்பார்கள், காலையிலிருந்து பசியோடு வேலை செய்வார்கள், அவன் தோற்றத்தை பார்த்து பசியோடு இருக்கிறான், காலையிலேருந்து பசியோடு இருக்கிறான், கடமை வேலை செய்கிறான், நம்ம கட்டில் தான் வேலை செய்கிறான், வீட்டில் வேலை செய்கிறான், தொழிற்சாலையில் வேலை செய்கிறான், ஐயோ பாவம், ஏயா என்னையா காரணம், பசியோடு இருக்கிறியா, ஏன் சோர்வாக இருக்கிறேன், என்ன காரணம் என்று ஆறுதலாக பேசி அவன் பசி தீர்க்க முயற்சிப்பவன் ஒத்தது அறிவான். இல்லையென்றால் செத்தாருள் வைக்கப்படணும், அவன் நடமானும் பெறம்னு சொல்லிட்டான். அப்போ ஒருத்தன் குறிப்பறிந்து வேலை செய்பவன், மனைவி, தாய் தந்தை, சகோதரன் மற்ற யாரேனும் ஒருவனுடைய துன்பத்தை உணரக்கூடிய அறிவு இருக்குமேனால் ஒத்தாது அறிவான் உயிர் வாழ்வான், அவன் வாழுகின்றவன் மற்ற என் செத்தாருள் வைக்கப்படும் நடமானும் பெணம்னு சொல்லிட்டான். அவனை பார்த்து அது செத்தவன் தாடா, செத்தவன் சேர்ந்தான். சரி இந்த ஒரு கொண்ட பண்பு எப்போ வரும், ஒருத்தன் துன்பத்தை கண்டு உணரக்கூடிய அறிவு வந்தால் கடவுள் தன்மை வந்தது என்று பொருள், அவன் தான் ஒப்பறிவாளன், அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு ஆடு மாடு இருக்குது, ஒரு ஒரு மாதிரி தண்ணி விற்கணும், ஆடு மாடு இருந்தாலும் சரி. இப்போ சில இடத்துல நீங்கள் நான் கூட விரும்புகிற ஒரு ஆடு மாடு இருந்தால் கூட அதுக்கு தண்ணி விற்கணும், அதுக்காக ஒரு இப்போ நாங்கள் அடிவாரத்தை விற்கிறோம், அடிவாரத்தை உள்ள காலனி கஞ்சியை கொண்டு போய் ஆடு மாடு கொடுக்குறோம், ஆடு மாடுக்கு தினம் வாரம் தினம். இப்போ மேலே உச்சியில் வந்து ஒரு 40-50 குரங்கு இருக்குது, அந்த குரங்குகளுக்கு இங்கேருந்து தினம் காலையில் சோறு போயிட்டே இருக்குது, அது வாயிலாக ஜீவேன், அந்த வயலா ஜீவனுக்கு கொடுக்க வேண்டிய யாரும் நம்ம கேஸ் போட மாட்டான், இது அன்பர் சங்கர் கொண்டு போய் மேலே வேணும், அன்பர் சங்கரும் மற்றவர்களும் கொண்டு மேலே ஒரு 60 குரங்கு ஒரு 2-3 பக்கா சோறு வைக்கிறோம், அங்கே காகத்துக்கும் அதுக்கு பறவைனங்களுக்கும் சோறு வைக்கிறோம், கால்நடைக்கு போய் வீட்டிலே தண்ணி கொடுக்குறோம், கழனி கஞ்சி தண்ணி கொடுக்குறோம். அப்போ அந்த அதுவுடைய உணர்வு யாரோ யார் வீட்டு மாடோ யார் வீட்டு மாட்டுக்கோ நாம் கொண்டு போய் தினம் கழனி கஞ்சி தண்ணி கொண்டு போய் 6-7-5-6 தொண்டர்கள் கொண்டு போய் ஊடு ஊடாக போய் ஆட்டுக்கு மாட்டுக்கு தண்ணி கொடுக்குறோம், குரங்கு கொண்டு கொடுக்குறோம், அந்த குரங்கு போய் ஜாதக சாப்பாடு போடுறோம். அப்போ அந்த உயிருக்கு அந்த உணர்வு எப்போ வந்ததுன்னா, திருவள்ளுவர் துணையெல்லாம் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்ற செத்தால் வைக்கப்படும்,
மனிதனுக்கே கருணை காட்டாத மனம் மற்ற ஜீவராசிகள் கருணை காட்டுமோ? காட்டாது. அப்போ மற்ற ஜீவராசிகளுக்கு கருணை காட்டக்கூடிய மனம் எதுவோ அவ்வாழை கற்றுக்கொண்டவன் வாழ்கின்றவன் அர்த்தம். இல்லை என்றால் அவன் வாழ்ந்த வாழ்கின்றவன் அல்ல, செத்தவனுக்கு ஒப்புன்னு சொல்லிட்டான். இப்போ இந்த குணங்கள் எப்போதும் திருவுருள் துணை இல்லாமல் இந்த பண்பு வரவே வராது. ஜீவராசிகளுக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஜீவராசிகளுக்கு நாம் பாதுகாவல, மனிதனுக்கே பாதுகாவல் தராதவன். துன்பம் வந்தால் வாய்விட்டு சொல்லக்கூடியவன் மனிதன், வாய்விட்டு சொன்னாலே கருணை காட்டாத இவன் செத்தவனுக்கு ஒப்பானவன். செத்தவரா செத்தாருள் வைக்கப்படும்னா, அப்போ செத்தவன் வல்லுவன். செத்தவன் நீ பிணத்து நடமானும் பிணமென்று வல்ல நம்பி சாடுவதற்கு நோக்கம் மனிதா. ஆரேறி உள்ளவன் நீ, ஆரேறி உள்ளவன் ஒருவன் குறிப்பறிந்து செய். கூறாமை நோக்கி குறிப்பறிவான் என்றான் மாறானீர் வையக்கண்ணினா. குறிப்பு சொல்லாமலே அவன் குறிப்போடு வந்து சொல்ல வேண்டும். அவன்தான் இந்த உலகத்துக்கு அணிகலன் போன்றவன் சொன்னான். ஆக குறிப்பால் உணர்ந்து அருள் செய்ய வேண்டும், கருணை காட்ட வேண்டும். அதான் அருள். குறிப்பால் உணர்ந்து அருள் செய்யக்கூடிய பக்குவம் நமக்கு வேண்டும். அந்த பக்குவம் யார் தருவான்? வள்ளுவன் தர வேண்டும், அல்லது வான்பு திருமலைதேவன் தர வேண்டும், ராமலிங்க சாமி தர வேண்டும். இப்போ ஞானிகளை வணங்கினாலே இந்த குணப்பண்பு வரும். ஞானிகளை வணங்கினாலே பொருள் பற்றி தரும், குறுகி எண்ணம் நீங்கும், பெருந்தன்மை வரும். ஆக அதை பற்றி சொல்லுவதுதான் இந்த சங்கம். இந்த சங்கம் என்னாலே சொல்லுதுன்னா, உயர்ந்தவர்கள் பூஜை செய்து ஆசி பெறுங்கள். சரி, இப்போ இந்த பண்பு எப்போ வரும்? ஜீவகாரண்யம் வரணும். ஜீவகாரண்யம் நமக்கு வேணும். இப்போ ஒரு ஆடு இருக்குது, நொண்டி நொடி நடக்குது, புலாடு உண்டுகின்ற மக்களுக்கு அந்த பத்து பறவை வராது. ஒரு அடி ஒரு ஆடு வந்து ஒரு மோட்டுப்பில் அடிபட்டுருது. அடிபட்ட உடனே அம்மன் சிவம் ஐயோ பாவன் சொல்ல வேண்டும், ஐயோ பாவம் பயிலா ஜீவன் அப்படியே துடிக்கும். துடிக்கும் போது ஐயோ பாவம் என்று இறங்கினால் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். அந்த இறக்கம் இல்லை என்றால் நிச்சயமாக அது நடமாடும் மனிதனாக சொல்லவில்லை வள்ளுவன். இறந்தாருள் செத்தாருள் ஒருவனாக வைக்கப்படுறான். அப்போ புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு அந்த உணர்வு வராது. என்ன காரணம்னா, அதான் உண்ணுகின்றானே அந்த புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு தயவு செய்தே வராது. அப்போ இது வர அதுக்கு என்ன யாசினா, புலால் உண்ணுவதை நிறுத்தினால் நன்றி ஒருவனுக்கு தயவு செய்தே வராது. படை கொண்டா நெஞ்சம் போல் நன்று ஊக்காது உண்டன் உடல் சுவை உண்டான மன்னன்னா. கையில் ஆயுதம் வைத்திருப்பவனுடைய கொள்கை எப்படி இருக்கும்? ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துகின்றனுக்கு அந்த எண்ணம் தான் இருக்குது. படை கொண்டா நெஞ்சம் போல் நன்று ஊக்காது உண்டன் உடல் சுவை உண்டான மன்னன்னா. நன்றி சிந்திக்காது புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு அது குணம் வராது. ஆனால் நம்மளே இருந்தாலும் மாற்றிக்கொள்ளலாம், அது ஒன்றும் குற்றம் இல்லை, கேஸ் போட மாட்டேன். மாற்றிக்கொள்ள இப்படி இருந்தால் நல்லது சொல்லுவோம். அப்போ ஜீவத்தாய்வு எப்போ வரும்னா, புலால் உண்ணாது இருந்தால் தான் ஜீவத்தாய்வு வரும். இருந்தால் ஒரு உயிர் அடிபட்டால் அதை பற்றி கவனம் செலுத்த முடியாது. சில பேர் என்ன செய்வார்கள், அது ஆடோ அலுவரு ஏதோ ஒரு ஜீவனை சைக்கிளை வச்சு கட்டுவான். சைக்கிளை வச்சு கட்டும் போது அது உயிர் உயிர் அது ரொம்ப கொடுமை. அது சைக்கிளை வச்சு கட்டிட்டு போவோம், ஆடை வச்சு கட்டிட்டு போவோம், ஆடு பண்டிகைலாம் வச்சு கொண்டு போவார்கள். அது மனிதாயமான உள்ளவன் ஜீவகாரணி உள்ளவன் ஐயோ கொடுமை, இந்த பாரிசு அல்லல் போட்டு அந்த உயிர் போவதை கண்டு அல்லல் போடுவான். அல்ல அந்த அடை அந்த குணம் எப்போது வரும்? அவன் சைக்கிளை வச்சு கட்டு போவான், 10 கிலோமீட்டர் கொண்டு வருவான். அந்த ஆடு தாங்க முடியாமல் கட்டில் கட்டுப்பட்டு கிடக்கும். கட்டிலேயே அதில் வச்சு கட்டியிருப்பான், பலகை வச்சு கட்டியிருப்பான். அங்கே இருந்து அந்த அல்லல் போட்டுக்கிட்டு அந்த உயிர் வரும். ஐயோ பாவம் இப்படி கொண்டு போகிறானே என்று அந்த சிந்தனை வந்தால், அந்த சிந்தனை எப்போது வரும்? ஒன் ராசான் ராமலிங்க சாமி தயவு இருக்கணும், மாணிக்கவாசன் தயவு இருக்கணும், இல்லை என்றால் சிந்தனை வராது. எதை ஆட்டை வச்சு கட்டிட்டு போகிறான்னு போயிடுவான். சில பேர் என்ன செய்வான், அந்த அடிமாட்டுக்காக 20-30 மாட்டை லாரியில் ஏற்றுவான். நாடு நிற்கவிட முடியாது. இங்கே இருந்து கிட்டத்தட்ட கேரளா போக வேண்டும். இடையில் தண்ணி கூட வைக்க மாட்டான் பாவிகள். அதை பசுமாடு கொண்டு போவான் பார். அது கொடுமையிலும் கொடுமை, அது கொடுமையிலும் கொடுமை, அது கொடுமையிலும் கொடுமை. பசுமாட்டை ஏற்றிக்கிட்டு போவான். சிந்திக்கவே முடியாத ஒரு கொடுமை அது. கடவுளே திரும்பிக் கொள்வான், கடவுளே அந்த பக்கம் பார்க்க மாட்டான். அந்த பசு மாட்டையும் கொண்டு போவான், தண்ணியோடு இல்லாமல் கொண்டு போவான் பாவி. அதை கொண்டு போய் புலாலுக்காக வெட்டுவான். அந்த கொடுமையை கண்டு ஐயோ பாவம் பசுவாச்சே, உலகத்துக்கு தாயாச்சே, இவள் தாய், நம்ம தாய்க்கு பால் இருந்தாலும் இவள் தாய் இவள் தருவாள். நமக்கு தாய் பால் இல்லை, நமக்கு தாய்க்கு பால் இல்லை என்றால் நமக்கு பால் தருவாளாச்சே இந்த தாய், பராசக்தி அருள் தாய். அவளை எல்லாவா இப்போ இது லாரியில் ஏற்றி கொண்டு செல்லுகிறான் பாவிகள். இடையில் தண்ணியோடு தராமல் கொண்டு விடுவான். இந்த குணைய பண்பு எப்போது வரும்? அது ஆசான் ராமலிங்க சாமி தயவாள் வரும், இல்லை திருமொழி தேவன் தயவாள் வரும். ஐயோ பாவம். ஆக அந்த கொடுமையான செயல் பசுவை கொள்வது தான். கொள்வது மட்டும் அதை கொண்டு உண்ணுவது அதை விட கொடுமை, அதை பார்ப்பது அதை விட கொடுமை. ஆக இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் நடக்கும். இதை கண்டு இறக்கம் வேண்டுமல்லவா? அந்த இறக்க சிந்தை இருந்தால் ஒத்த தெரிவான் உயிர் வாழ்வான், மற்ற செத்தருள் வைக்கப்படுனான்.
அந்த இறக்க சிந்தை உண்மை ஆன்மீகவாதிகளுக்கு தான் வரும். உண்மை ஆன்மீகவாதிகள் இறக்க சிந்தை உள்ளவன் திருவடி பற்றியதால் வந்ததுன்னா, உண்மை ஆன்மீகம் யாருன்னா ராமலிங்கசாமி திருவடியை பூஜை செய்தவன் உண்மை ஆன்மீகவாதி. இறக்க சிந்தை உள்ளவன் ஆசான் ராமலிங்கசாமி திருவடியை பூஜை செய்தவனாக இருக்கும், இல்லை என்றால் வரவே வராது. சரி, இந்த இறக்க சிந்தை நமக்கு இல்லையே, ஒன்றும் குற்றம் இல்லை, போடிய மாத ரெண்டு பேத்துக்கு அன்னதானம், தினம் பூஜை செய், பூஜை செய்தால் உனக்கு அன்னதானம் செய்யணும் உணர்வு வரும். இப்போ ராமலிங்க சாமியை அகத்தீசன் பூஜை செய்ய என்ன வரும்னா, வீட்டு உள்ளவர்கள் ஏனும் மனசில் சோர்வு, முகத்தில் ஒரு மாற்றம் இருந்தால், மனத்தில் உடம்பில் ஒரு முகத்தில் சோர்வு இருந்தால் என்ன காரணம் என்று கேட்பதுக்கு அறிவு வேணும் என்றால் ஆசான் ராமலிங்க சாமி ஆசி இருக்க வேண்டும். நீ உலகத்தை திருத்துவது பிறகு பேசிக்கலாம். நம்மை சார்ந்தவர்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சினே தாய் தந்தை மனைவி இவர்களாவது சோர்வாக இருக்கும்போது என்னையா குறை என்று கேட்டு குறையை தீர்க்க முடியாத மனிதனாக நான் நினைக்க மாட்டேன். நான் இல்லை, மற்றவர்கள். அப்போ மனைவி இப்போ இப்படி ஒரு என்ன சிந்தை உயர்ந்த எண்ணம், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் துன்பம் இல்லாத கவனி துன்பத்தை தீர்க்க வேணுங்கிற எண்ணம் தீர்வு துணையெல்லாம் வரவே வராது. மனைவி நோயப்பட்டுப்பட்டிரு மனைவி நோயாகப்பட்டிருப்பாள், அவளையே அடிப்பான். இது யார் அவனுக்கு இந்த புத்தி கொடுத்ததுன்னா, என் நம்ம மதம் நொந்து கிடக்கிறாளே அவளை ஏன் போய் அடிக்கிறேன்னா, அவள் ஏற்றி பேசிட்டான்னா, ஏற்றி பேசுகிற என்ன என் நட்டை உன்னை விட உன்ன வாழ உனக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க வந்தவ தானே அவள் பேசுகிற என்னடா பாவம், ஏதோ கோபத்தை பேசியிருப்பா, மன்னிக்கிற மனப்பான்மை உனக்கு வேணுமில்ல, அந்த அறிவு யாரையா தருவா உனக்கு, மனைவியை மன்னிக்க மனப்பான்மை இல்லாத மடையாக உனக்கு யாரா அந்த அறிவு தருவான், கோம பேச நினைக்க வேண்டாம். அந்த பாங்கு அந்த பண்பே இல்லாதவன் நீ எப்படியா உலகத்தை வாழ்வே, ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மாட்டான் செத்தார் வைக்கப்படுனான். மனைவி குற்றம் செய்தாலே மன்னிக்க முடியாதவன் நீ, மற்றவர்கள் குற்றம் செய்தால் நீ எங்கடா மன்னிக்க போகிறேன். தாய் தந்தை பேசலாம், இது தாய் தம்ப கோபமாக பேசியிருப்பா தாய் தந்தை, அதை வந்து மனசிலே வச்சுருந்தா நீ எப்படியா உன எப்படி மனசாக சொல்லுவான்னா, அவர்களுக்கு மதிப்பு தரவனுக்கு அறிவு எப்போ வரும்னா, தாய் தந்தை நமக்கு தெய்வம் முதல் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா அபயார் சொன்னார். அது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ன்ற அறிவதற்கு யார் ஆசி இருக்குன்னா, அது ஆசான் ஞானிகள் ஆசி இருந்தால் அன்றி அந்த அறிவு வராது. கடைசியவர்களும் பாதுகாவலன் இருக்க வேண்டும் தாய் தந்தைக்கு என்று எண்ணம் தர வேண்டும் திருவருள் ஆசான் ஞானிகள் தர வேண்டும், இல்லை என்றால் அந்த உணர்வு வராது. அவர் ஏதோ ஒரு குற்றம் செய்தான், தம்பி தம்பிக்கு தான் சொத்து கொடுத்தா நம்ம தல்யாணத்தை போனா போயிட்டு போகிறான், தம்பிக்கு சொத்து கொடுத்தா போயிட்டு போகிறான், இல்லை அண்ணனுக்கு தான் சொத்து கொடுத்தா கொடுத்துட்டு போகிறான், ஏதோ நம்ம பெற்றது கடன், நம்ம இந்த அளவுக்கு பெற்று வளர்த்தான் அல்லவா, அவன் குற்றத்தை பார்க்க உனக்கு என்ன யோக்கியதை, யாருக்கு தருகிறான் அவன் செய்ய, அவன் அவனால் ஈட்டப்பட்ட பொருள் அண்ணனுக்கு தரான், யாருக்கு தான் போறான் போறான். இந்த பண்பு எப்போ வரும், தாய் தந்தை தந்தை மீது குற்றம் காணாத அறிவு உனக்கு எப்போ வரும், அது திருவுள் துணை இல்லாமல் வரவே வராது, இல்லை என்றால் குறை சொல்லுவான், குறை சொல்லிக்கிட்டே அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய மாட்டான். ஆகவே இந்த பண்பு திருவுள் துணை இருந்தால் தான் வரும், ஞானிகள் ஆசியில் தான் வராது. ஆகவே தாய் தந்தை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு உதவி, குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் அவர்களுக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டுங்கிற உணர்வு திருவள்ளுவர் துணையில்லாமல் வராது, அதான் ஒத்ததறிவான். இந்த பண்பு இருக்குமேயானால் குடும்பத்தில் சில பேர் என்ன செய்வான், நிறைய பொருள் ஈட்டுவான், மாதம் 10,000 20,000 10,000 சம்பாதிப்பான், சம்பாதித்து வீட்டில் உள்ள மனைவி மக்களுக்கு காசு கொடுக்க மாட்டான், அவர் சொல்லுவா பிள்ளைகளுக்கெல்லாம் பசியாக இருக்குது சாப்பாடுக்கு பணம் கொடுந்து தரவே மாட்டான், தாய் தந்தை தான் பட்டினி கிடப்பார்கள். இவனே செய்வான், அடுத்தவனை 4 பேர்த்த கூப்பிட்டுக்கிட்டு போய் எல்லாம் அங்கங்கே ஊர் ஊராக போய் ஜல்சா பண்ணுது, எல்லாம் தண்ணி போடுவான், அதை பண்ண அவன் சொத்து வீட்டில் உள்ள பயன்படாது. அவரால் சம்பாதிக்கப்பட்ட பொருள் யாரோ சம்பந்தம் இல்லாத ஒருவன் 4-5 பேர் சேர்ந்து தண்ணி கொடுக்கிட்டு ராத்திரியில் இது நாடகம் செஞ்சு நாடகம் நடத்துவார்கள், வீட்டில் உள்ளவனுக்கு பயன்படாது. வள்ளுவன் சொல்வான், ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மாட்டான் செத்தார் வைக்கப்படுன்னா, ஏன்னா உன்னால் ஈட்டப்பட்ட பொருள் உன்னுடைய நம்பியிருக்க மனைவி மக்களுக்கும் தாய் தந்தைக்கும் பயன்படாமல் யாருக்கோ பயன்படுது, உன்னை வேலை செய்ய உன்னுடைய வேலை செய்கிறவன் அண்ணன் தம்பி இவர்களுக்கு அந்த பொருள் பயன்பட்டால் உனக்கு பாதுகாவலாக இருப்பான். இதை உணராது சம்பந்தமில்லாத ஒருவனுக்கு கொடுப்பான், சம்பந்தமில்லாத ஒருவனுக்கு சாப்பிடுவான். அவன் வள்ளுவன் சொல்வான், ஏதிலார் ஆற தமறு பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடைன்னா, சம்பந்தமில்லாதவன் சம்மந்தம் இல்லாதவன் நல்லா சுவைச்சு சாப்பிடுவான் நம்ம காசை, வீட்டில் உள்ளவனுக்கு அது பயன்படாது. எதிலாரார தமறு பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் சின்ன செல்வன் பெருஞ்செல்வம் உற்ற கடைன்னு சொன்னான். இவனெல்லாம் பார்த்து ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றான் செத்தார் வைக்கப்படுனான். இப்போ இந்த அறிவு எப்போது வரும், உண்மை ஆன்மீகவாதிகளுக்கு தான் வரும், புண்ணியவான்கள் தான் வரும். நம்மை சார்ந்தவர்கள், நம்ம தாய் தந்தை, நமக்கு துன்பம் வந்தால் தாங்குகிற மக்கள், நமக்கு துன்பம் வந்தபோதே
நம்ம ஏதோ ஒரு பஸ்ஸில் அடிபட்டு ஒரு இடத்துக்கு வீடு வந்தாலும் அம்மா உன் மகன் வந்து சைக்கிள் அடிபட்டு கீழே வந்தான்னு சொன்னான், உடனே பதறுவார்கள் வீட்டில் உள்ளவர்கள்லாம். உன்னை நம்பி வந்த உன்னுடைய தாய், உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய மனகு, உன்னுடைய தாய் தந்தை, உன்னுடைய மனைவி, அவர்கள் தான் உனக்கு துணையாக இருப்பார்கள். அடிபட்டு விழுந்த உடனே அலறுகின்ற அலறுவாள் தாய், ஐயோ என் மகன் என்னாச்சு அப்படின்னு கேட்பா. அவனுக்கு அவர்களுக்கு பயன்படாமல் யாராருக்கோ பயன்படும் ஒத்து அது அவர் சார். ஏழு ஆறு ஆறா தமிழ் பேசி பேர் பேதை பிரிஞ்சொல்வா விட்ட கிடையாது. ஞானிகள் பூஜை ஞானிகள் பூஜை செய்தால் நம்மை சார்ந்தவர்களுக்கு உதவிகரமாக இருப்போம், நமக்கு உதவி செய்கிறவனுக்கு சாதகமாக இருப்பான். ஞானிகள் ஆசி இருந்தால்தான் இந்த உணர்வு இருக்கும். நமக்கு யாரார் சாதகமாக இருக்கிறார்கள்? இப்போ தொண்டர் இருக்கிறார்கள், இன்றைக்கு தொண்டர்கள் ஒரே மாதிரி நான் இப்போ கவனித்துக் கொள்வோம். இங்கே இருக்க தொண்டர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவர் இங்கே எல்லோரும் இட்லி தயாரித்து இட்லி தயாரித்தா எல்லோரும் சாப்பிட்லாம், டீ போட்டால் எல்லோரும் சாப்பிட்லாம், சாப்பிட எல்லாத்துக்கும் எல்லோருக்கும் உண்டு. இன்னார் இன்னாருக்கு மறுக்கப்படலை, மறுக்கப்படாத எல்லோரும் சாப்பிட்லாம். அதுதான் கடவுள் கொடுத்த செல்வம். ஏழாரா தமர்ப்பசிப்பர் பேதை பெருஞ்சொல்லும் விட்டு கிடந்தேன். இப்போ இந்த சங்கத்துக்கு பொருள் வந்தால் எல்லோருக்கும் பயன்படும், தடையே இருக்காது. யாரை உயர்ந்தவராக இருந்தாலும் சார்ந்தவனா எல்லாருக்கும் ஒன்று போயிடும். இப்போ இது சம்மந்தம் எல்லாத்தையும் சாப்பிட முடியாது, விடமாட்டான் கடவுள் விடமாட்டான். இப்போ இதுக்கு ஆசான ஆசி இல்லாமல் முடியுமோ? ஆகவே குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பாதுகாவனாக இருப்பவன் ஒத்த தெரிவான் உயிர் வாழ்வான் மாட்டான், செத்தார் வைக்கப்படும்னா. இப்போ திருவள் துணை இல்லாமல் இந்த உணர்வு வருமோ? சரி, அப்போ ஞா உண்மை ஆன்மீகவாதி எப்படி இருப்பான்னா, உண்மை ஆன்மாவி தன்னையும் காப்பாற்றி கொள்வான், நல்லா அவனும் நல்லா நிம்மதியாக சாப்பிடுவான், மனைவி மக்களுக்கு பாதுகாவனாக இருப்பான், தான் என்ன உண்ணுகின்றானோ அது பிள்ளைகள் சாப்பிடணும், மனைவி சாப்பிட நினைப்பான், தாய் தந்தை தன்னை சார்ந்தவர்கள் அத்தனை பேர் சாப்பிட நினைப்பான். அந்த உணர்வு உண்மை ஆன்மீகவாதிகள் தன் குடும்பத்தார் தான் என்ன உண்ணுகின்றானோ, எதை சுவைத்து உண்ணுகின்றானோ அது குடும்பத்தாரும் சாப்பிடுவார்கள், அவனுடைய திருவுருள் பெற்றவன். இல்லை என்றால் அந்த உணர்வு வராது. சரி, உண்மை ஆன்மீகம் எப்படி இருப்பான்? முன்னே குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தான், உண்மை ஆன்மீக குடி பழக்கத்திலிருந்து விடுபட்டான், குடி பழக்கத்திலிருந்து விடுபட்டான். உண்மை ஆன்மீகம் என்ன செய்தான்? புலால் உண்ணுகின்ற பழக்கத்தை விட்டு ஒழித்தான். உண்மை ஆன்மீகம் என்ன செய்தான்? உயிர் கொலை செய்வது பாவம் என்று நினைத்து விட்டான். உண்மை ஆன்மீகம் என்ன செய்தான்? யாரார் நமக்கு சாதகமாக இருக்கிறார்களோ அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டுங்கிற உணர்வு வந்தது உண்மை ஆன்மீகவாதிகளுக்கு. சரி, உண்மை ஆன்மீகவாதி ஞானிகள் திருவடியை பூஜை செய்தவன் என்ன செய்வான்? நன்றி உணர்வனாக நடந்து கொள்வான். இங்கே தொண்டு செய்து மட்டும் போனான், இந்த இங்கே தொண்டு செய்த யாராக இருந்தாலும் சரி. இதை குறிப்பிடத்தக்கவர் அன்பர் மோசன் செலிபிரிட்டியார் அவர்கள், எடுத்துக்கொண்ட லட்சத்தை வெற்றிகரமாக முடிப்பவர் அவர். அவர் ஞானிகள் மனசில் தங்கியிருக்கிறார், ஞானிகள் ஆசான் அகத்தீஸ்வரனுடைய சிந்தையில் தங்கியிருக்கிறார் மோசன் செலிபிரிட்டியார் அவர்கள். இந்த ஜென்மத்து மட்டுமல்ல, இனி வரும் ஜென்மத்திலும் துணையாக இருந்தவர் நிலை உயர்த்துவார்கள். இதான நன்றி உணர்வு வர வேண்டும். இல்லை என்றால் என்ன வரும்? ஞானிகள் திருவருள் இல்லை என்றால் தொண்டை பற்றியே புரிந்து கொள்ள முடியாது. இவன் யார்? இரவு பகல் தொண்டு செய்கிறான், அடக்கமாக தொண்டு செய்கிறான், அன்புணர்ச்சோ தொண்டு செய்கிறான், தன்னை அர்ப்பணிக்கின்றான், கைவிடாதே இவனை என்று அந்த உணர்வு ஆசான் அகத்தீசன் ஆசி இல்லாமல் வர்றாது. ஏதோ தொண்டு செஞ்சால் போனா போடான்னு போடுறான். வருமா இந்த உணர்வு இந்த தொண்டர்களுக்கு, இந்த சங்கத்தார்களுக்கு? வரவே வராது. என்ன காரணம்? தொண்டை மதிக்கக்கூடிய பண்பு இந்த சங்கத்தார்கள் உண்டு. இந்த அறிவு எப்போது வரும்? உண்மை ஆன்மீகர்களுக்கு தான் வரும். தொண்டை மதித்து அருள் செய்யக்கூடிய ஆற்றல் தொண்டர் இந்த அகத்திய சன்மாசகன் தொண்டர்களுக்கு தான் உண்டு, அகத்திய சன்மாசகன் தான் உண்டு. ஆகவே நம்பி செய்யலாம். இப்போ இங்கே தொண்டு செய்கிறார்கள், தொண்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இங்கே இருக்க தொண்டர்கள் முதல் மனைவி மக்கள் மீது அன்பு காட்டுவார்கள், தாய் தந்தைகளும் அன்பு காட்டுவார்கள், மனிதனாக நடந்து கொள்வார்கள். வள்ளுவன் போல் செத்தவனுக்கு ஒப்பாக சொல்ல மாட்டான். இங்கே உள்ளவர்கள் மனிதனாக நடந்து கொள்வார்கள், மனிதாயமான உள்ளவர்களாக இருப்பார். அதுதான் உண்மை ஆன்மீகம் என்று கேட்டால் மனிதாயமானத்தில் நடந்து கொள்வதே உண்மை ஆன்மீகம், குடிபழகத்தை விடுவது உண்மை ஆன்மீகம், பிற பசியை தீர்க்க இன்னுவது உண்மை ஆன்மீகம், உயர்ந்த சிந்தையை வளர்த்துக் கொள்வது உண்மை ஆன்மீகம், ஐயோ பாவம் என்று எண்ண இறங்க அந்த ஐயோ பாவம் என்று இறங்குகின்ற எண்ணத்தை உருவாக்குவது உண்மை ஆன்மீகம் தான். இப்போ இந்த சங்கம் உண்மை ஆன்மீகத்தை போற்றுவது, திருவள் துணை இல்லாமல் உண்மை ஆன்மீகம் வராது. ஆக அன்பு மாதவன் சொன்னது போல் உண்மை ஆன்மீகம் இந்த சங்கம், உண்மை ஆன்மீகத்துக்குரிய சங்கம், பகுத்து காட்டக்கூடிய பாதை தெளிவாக இருக்கும், தவறான பாதை காட்ட மாட்டார்கள். உனக்கு வந்த துன்பத்துக்கு யாரையே காரணம்? நீ அன்னதானம் செய்யும் சொல்லுவோம், ஜீவ தவறான பாதை காட்ட மாட்டார்கள், தானும் தவறான பாதைக்கு போக மாட்டார்கள், தானும் தவறான காரியம் செய்ய மாட்டார்கள், தவறான காரியம் பாதை காட்ட மாட்டார்கள். இதுதான் இந்த சங்கத்தோட. ஆக ஒவ்வொரு நாள் இன்றைய பொழுது எப்படி இருக்குன்னா, இன்றைய பொழுது யாரிடம் பேசணும்? ஆசான் கேட்குறோம், ஆசான் அகத்தீசனை கேட்குறோம், ஐயா நான் பேசும்போது கோபமாக பேசுகிறேன், நான் முன் செய்த பாவம் அடிக்கடி கோபம் வருது, பிற மனம் புண்பட பேசுகிறேன், இருந்து விடுபட அருள் செய்ய வேண்டும், நீதான் அருள் செய்யன்னு கேட்டால் அது உண்மை ஆன்மீகம்.
அதை கேட்க வேண்டுமல்லவா? என்னால் பிறர் மனசும் நான் பேசுவதால் பிறர் மனம் புண்படுகிறது ஐயா. எனக்கு உணர முடியாத ஒரு மூர்க்கத்தனத்தை கொடுத்துருக்கிய பாவி. நான் பாவியா நீ பாவியா? இவ்வளான உன்னை பூஜை செய்கிற என்னால் பிறர் துன்பப்படுறானே, அது உணர முடியாத அறிவு எனக்கு தந்திருக்கு இல்லையே. நான் என்னையா செஞ்சேன் பாவம்? இது நீ உணர அருள் செய்யணும். உணர அருள் செஞ்சால் போதாது ஐயா, உணர அருள் செஞ்சால் போதாது. அது மாதிரி கொனைக்கடி வராதிருக்க அருள் செய்யணுங்க. அதான் உண்மை ஆன்மீகன்னா. என்னுடைய பேச்சால் பிறர் பாதிக்காதிருக்க வேண்டும், அது உண்மை ஆன்மீகம். என் செயலால் பிற மனம் புண்படாதிருக்க வேண்டும், அது உண்மை ஆன்மீகம். என்னுடைய வருவாய் எத்தனையும் எனக்கு என் மனைவி மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் எனக்கு சார்ந்தவர்களுக்கும் எனக்கு தொண்டு செய்கிறவர்களுக்கும் பயன்பட அருள் செய்ய வேண்டும் என்று கேட்பது உண்மை ஆன்மீகம். நான் புலாடு உண்ணாதிருக்க அருள் செய்ய வேண்டும், உண்மை ஆன்மீகம். உயிர் கொலை செய்ய உயிர் கொலை செய்வதை நான் விரும்பாதிருக்க வேண்டும், உண்மை ஆன்மீகம். உயிரினங்கள் அல்லல் பட்டால் அதை கண்டு இறங்க வேண்டும், அது உண்மை ஆன்மீகம். அப்போ இதுக்கு என்ன உபாயம்னா, தினம் பூஜை செய்யால் பூஜை செய்தால் அன்றி வராது. ஆகவே இந்த சங்கம் காட்டுகின்ற பாதை எதுவோ அதான் உண்மை ஆன்மீகம். அது உண்மை ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப மென்மையானது, மிக மிக மென்மையானது. அந்த மிக மிக மென்மையான அறிவு தருவது ஆசா ஞானிகள். அதான் அவையார் சொன்னார், மயிர்முனையர் பாதி மனத்தறி உண்டில் ஐயர்புண்ணும் காதினர். ஆக பெரியோரை வணங்கினால் மதி நுட்பம் இருக்கும், நுட்பமான அறிவு வரும். கரடுமுரடான அறிவு நீங்கிவிட்டது. கரடுமுரடான அறிவு எது என்ன? பிற துன்பத்தை கண்டு உணர முடியாத அறிவு கரடுமுரடான அறிவு. பிற துன்பத்தை கண்டு இறங்குகின்ற அறிவு மென்மையான அறிவுன்னா. திருவுருள் இருந்தால்தான் இல்லை என்றால் என்னாகும்? திருவுருள் துணை இல்லை என்றால் எப்படியும் பொருள் சேர்க்க வேண்டும் நினைத்து விடுவான் பாவி. யார் முதலேயே யாரையோ கடிச்சு பிடிச்சி பொய் எங்கேயும் சொல்லி பொருள் சேர்த்துக்குவான். அது கரடுமுரடான அறிவு. அந்த அறிவு நமக்கு வேண்டாம். அப்போ அந்த அறிவு இப்போ வரும்னா அதிலிருந்து எப்படி விடுபடுவதுன்னா, எப்படியும் பொருள் சேர்க்க வேண்டும், மூர்க்கத்தனமான பாவச்செயல் அது. எனக்கு இப்படி தான் வேண்டும், நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன், அதன் மூலமாக செல்வம் எனக்கு பெருக வேண்டும், நான் யாரையும் வஞ்சிக்கக்கூடாது, நீ தான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பது உண்மையான மிகம். அவனை இவனையும் பொய்யும் பொருட்டும் சொல்லி எப்படி பொருள் சேர்த்து நம்ம மனைவி மக்கள்லாம் நல்ல இப்படி இருக்கணும், அவன் பிள்ளைகள்லாம் படிக்கணும், அப்படி இப்படி கதை வச்சுட்டு இருப்பாங்க. அவன் பெரியவங்க பா சிரிப்பாண்டே, என்னடா இவ்வளவு கதை வைக்கிறான். ஏடா எப்படியோ பொருள் சேர்த்து இப்படி தான் இப்படி தான் வாழ வேண்டும். ஆசானிக்கலை அடியே நெறிக்குட்பட்டு பொருள் சேர்க்க வேண்டும். என்னை என்னை எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கு அது பயன்பட வேண்டும். என் சந்ததிகளுக்கு இந்த பொருள் பயன்பட வேண்டும், அருள் செய்ய வேண்டும் கேட்பது உண்மையான மிகம். அவன் ஏமாற வேண்டும், இவன் ஏமாற வேண்டும், அவன் ஏமாற வேண்டும் சொல்வது போலித்தனமானது, ஏமாற்று வேலை. தன்னைத்தானே ஏமாற்றி கொடுக்குறான். அக்கா திருவர் துணை உண்மையான மீதுன்னு கேட்டான். ஆசானை கேட்க வேண்டும், நெருக்குப்பட்டு செல்வம் பெருக வேண்டும். அடியனுக்கு அடியன் லட்சாதிபதியாக நிறைய பொருள் வல்லவனாக வேண்டும், கோடீஸ்வரனாக வேண்டும், கோடீஸ்வரனாக வேண்டும். கேளை அக்கா ஆசானை கேள், நெருக்குப்பட்டு தான் பொருள் சேர வேண்டும் கேட்பது உண்மையான மிகம். எப்படியோ பொருள் சேரும் நினைப்பது உண்மை ஆன்மீகம் அல்ல, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் கடவுள். திருவள்ளுவர் நாங்கள் காட்டுகின்ற பாதி இப்படி தான் இருக்குது. இப்படி தான் பொருள் சேர வேண்டும், அது அழியாத பொருள். சேர்க்கின்ற பொருள் எப்படி இருக்க வேண்டும்? எனக்கு என் மனைவி மக்களுக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் பயனுள்ளதாக பயன்பட வேண்டும். எனக்கு என் மனைவி மக்களுக்கும் பாவத்தை உண்டு கொண்டு பொருள் எனக்கு வேண்டாம். நான் இறந்து போனாலும் சரி, அவசியம் இல்லை, நான் இறந்து போகின்றேன், அப்படி எனக்கு பொருள் தேவையில்லை. நிறைய பொருள் வேண்டும், ஏழையில் மக்கள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும், வஞ்சிக்கப்படாத பொருளாக இருக்க வேண்டும். அதுக்கு நீ தான் அருள் செய்து கேட்கலாம். அதுதான் உண்மை ஆன்மீகம்னா. இதுதான் காட்டுகின்ற பாதை. அதிசன் மாசங்க காட்டுகின்ற பாதை அதுதான் தெளிவான பாதை. சரி, எப்படி உண்மை எப்படி பொருள் சேர்க்க நிச்சயம் சேரது உனக்கு நிலையங்கள் தெரியும். அப்படியே நீ பொருள் சேர்த்தாலும் உனக்கும் மனைவி மக்களுக்கும் நோய் தந்துவிடும், அது நிச்சயம் உனக்கு பயன்படாதுண்ணா. வள்ளுவன் சொல்ல, அளக்கொண்ட எல்லாம் அளப்பும் இழப்பினும் பிற்பயக்கு நற்பலன். நிச்சயமாக அந்த பொருள் பயன்படாது. எப்படின்னு பொருள் சேர்த்தால் நிச்சயம் நமக்கும் பயன்படாது, யாருக்கும் பயன்படும், நோய்க்கு தான் போகும் சொல்லலாம். சரி, ஆசான் ஆட்சி இருந்தால் ஆசான் ஆசியால் வந்த பொருள் உனக்கும் உன் மனைவி மக்களுக்கும் உன் சுற்றத்தாருக்கும் பயன்படும், நீடிய காலம் இருக்கும், காலாகாலமாக நடித்திருக்கும் அந்த பொருள். அந்த பொருள் நம்ம விட்டு போகாதுன்னா. சரி, இப்போது எப்படி கேட்க வேண்டும் ஆசானை? அடியனுக்கு செல்வண்டி பெருக வேண்டும், எனக்கு என் மனைவி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், நான் பயனுள்ளதுக்கு அந்த செல்வத்தை பயன்படுத்த வேண்டும், அந்த செல்வம் அழியாது இருக்க வேண்டும் என்று ஆசானை கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் அதுதான் உண்மை ஆன்மீகம். கேட்காம இருந்தால் உண்மை ஆன்மீகம் இருக்க முடியாது. ஏதோ முன் செய்த நல்வினை காரணமாக பொருள் வந்திருக்கலாம், அந்த பொருளை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்த வேண்டும் நினைப்பது உண்மை ஆன்மீகமாக இருக்கும். ஆகவே நிலை உயர வேண்டுமென்றால் பெரியவர்கள் ஆட்சி பெற வேண்டும், தினம் பூஜை செய்ய வேண்டும், சிறு தெய்வங்களுக்கு சிறு தெய்வ கோயில்களுக்கு போகக்கூடாது. ஆடு கோழி வெட்டக்களுக்கு போகாமல் இருந்தால் நல்லது, நாங்கள் யாரும் தடுக்க விரும்பவில்லை, போகாமல் தான் நல்லதுன்னு சொல்ல வேண்டுகோள் தான், அது உங்கள் இஷ்டம். ஆகவே இந்த சங்கம் உண்மை ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய சங்கம், கடைபிடிக்கக்கூடிய சங்கம். போதிப்பது பிறகு பேசுவதில்லை, கடைபிடிக்கும் உண்மை ஆன்மீகத்தை கடைபிடிக்கும் சங்கம். இந்த சங்கம் பிறருக்கு பயனுள்ள சங்கமாக இருக்கும்.
அதான் இப்போ வள்ளுவன் சொன்னது போ ஒப்பறிவாள் இப்போதான் ஊர் நீர் நிறைந்தற்று உலகவான் பேரறிவாள்னு திருநான் பொதுகலத்து உரிய நீர் போன்று இந்த குளம் இந்த சங்கம் வேறு மரம் பட்டை அத்தனை பயன்படுவது போன்ற சங்கம் உயர்ந்த சங்கம். ஆகவே இந்த சங்கம் வளர வேண்டும் என்று நீங்கள் மனமாற வாழ்த்த வேண்டும். இந்த சங்க தொண்டர்கள் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும். ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இந்த சங்கத்தை சார்ந்து தொண்டு செய்தால் போதும், அவன் ஜென்ம ஜென்ம செய்த பாவங்கள் எல்லாம் பொடியாக்கப்படும். ஆசான் ஞானிகள் அகத்தீசன் அருள் செய்வார். இந்த சங்கத்தை சார்ந்து தொண்டு செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, என்னார் பாகுபாடு இல்லை, எந்த மதத்தை சேர்ந்தவன் சரி, மனமுருகி மனமோந்து தொண்டு செய்தால் அவர் செய்த பாவங்கள் எல்லாம் ஆசான் அகத்தீசனைக்கு விடுவார். அவர் விரும்புவதெல்லாம் செய்து வைப்பார், மரணமில்லை பெருவாள் தருவார் என்று சொல்லி சங்கத்தை சார்ந்து தொண்டு செய்கிற அன்பர்களுக்கு ஆசி உண்டு. இங்கே வந்து கேட்கின்ற மக்களுக்கு உங்களுக்கு ஆசி உண்டு, வேறு எங்கேயுமே இப்படி ஒரு வாய்ப்பு இருக்காது. நீங்கள் உட்காந்து கேட்கின்ற இடம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பசியாக இருக்கின்ற இடத்தில் நீங்கள் அமர்ந்து கேட்கிறீர்கள். நீங்கள் நீடு வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துக்கிறேன். ஆகவே உங்கள் சந்தைகள் நீடு வாழ வேண்டும், உங்கள் பிள்ளைகளால் நல்லபடி கல்வி நல்லபடி கல்வி கற்க வேண்டும். ஒரே ஒரு வேண்டுகோள், தமிழும் படிக்க வேண்டும் என்று விரும்பினால் போதும். தமிழ் பிள்ளைகள் படிக்க வேண்டும் நினைத்தாலே உங்கள் பிள்ளைகள் கல்வி வரும். தமிழ் தான் ரகசியங்கள் புதஞ்சிருக்கு. தமிழ் தமிழிலே மிகப்பெரிய ரகசியங்கள், மூச்சுக்காற்று இயக்கம், ஆன்ம இயக்கம், பிறவி பிணிக்கு பிறவி பிணி தீர்ப்பக்கூடிய மருந்து ரகசியமெல்லாம் அந்த தமிழ் இருக்குது. பிள்ளைகளை ஒரு மூன்றாவது வகுப்பாவது படிக்கணும், ஆங்கிலம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, தமிழ் படித்தால் தமிழ் படிப்பது பண்பு வளர்ப்பதற்காக. உலக நடை அறிந்து கொள்வதற்கு ஆங்கிலம் அவசியம், தமிழும் ஆங்கிலமும் உலக மக்களுக்கு அவசியம். ஆகவே தமிழ் படிக்கவும் நினைப்பதாவது புண்ணியம், புண்ணியவான்கள் உருவாக்கியது தமிழ். ஆகவே பிள்ளைகள் தமிழ் படிக்க வேண்டும், அந்த பண்பை நீங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். ஒரு வேண்டுகோள் தான், யாரையும் அந்த மாதிரி ஆங்கில பள்ளியில் கொடுப்பு தடுக்க மாட்டோம், அது எங்களுக்கு தேவையில்லை, இப்படி இருந்தால் நல்லது சொல்கிறேன். ஆகவே உங்கள் பிள்ளைகள் தமிழ் படிக்க வேண்டும், கடவுள் ஆசி பெற வேண்டும், பாவ புண்ணியை தெரிந்து கொள்ள தமிழ் படிக்க வேண்டும், பண்பாளனாக தமிழ் படிக்க வேண்டும், தன்னை பற்றி அறிந்து கொள்ள தமிழ் படிக்க வேண்டும், ஒப்பது அறிந்து கொள்ள தமிழ் படிக்க வேண்டும், மனிதாயமான உள்ளவனாக தமிழ் மனிதாயமான உள்ளவனாக வாழ தமிழ் படிக்க வேண்டும், ஜீவகாலத்தை கடைப்பிடிக்க தமிழ் படிக்க வேண்டும், புலால் உண்ணாதி இருக்க தமிழ் படிக்க வேண்டும், சிறிது வேறுபாட்டில் பயனில்லை என்பதை அறிந்து கொள்ள தமிழ் படிக்க வேண்டும், தன் நிலையை உயர்த்தி கொள்ள தமிழ் படிக்க வேண்டும், நரதடி மூப்பை வெல்லுவதற்கு தமிழ் படிக்க வேண்டும், கவத்தை வெல்வதற்கு மனதை மனிதன் வஞ்சிக்கூடிய கவம் அதை வெல்வதற்கு தமிழ் படிக்க வேண்டும், பதினாமலை வருஷம் விடுபட தமிழ் படிக்க வேண்டும், மரணமில்லா பெருவாள் பெற தமிழ் படிக்க வேண்டும் சொல்லி தமிழ் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். ஆகவே நீங்கள் எல்லாம் தமிழும் ஆங்கிலமும் உலக மக்களுக்கு இரு கண்கள் போன்று, ஆகவே நீங்கள் எல்லோரும் பிள்ளைகள் தமிழில் படிக்க வேண்டுகோள் விடுகிறேன். ஒரு வேண்டுகோள் திருவடியை வணங்கி வழங்கி கேட்டுக்கிறோம். ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த சங்கத்தை சங்கத்தில் உள்ளவர்கள் வாழ நினைக்க வேண்டும். எனக்கு வயதாகிவிட்டது, நீங்கள் என்னையும் மனமாற வாழ்த்த வேண்டும். நீங்கள்லாம் மனமாற வாழ்த்தினால் நான் மேற்கொண்ட தவம் சிறப்பாக முடியும், நான் முன்னேற்றம் அடைய முடியும். ஆகவே நீங்கள் இந்த மனமாற வாழ்த்த வேண்டும் சொல்லி நீங்கள் வாழ வேண்டும், உங்கள் சந்ததிக்கு வாழ வேண்டும் என்று மனமாற உங்களை வாழ்த்தி, இது நேரம் வரையிலும் முன்னேசப்பட்டு சில கருத்து நான் பேசியிருந்தாலும் கற்று வளர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.